फ्रेंड्स वेलकम टू अच्छुमा तमिल किचन नम्बर पाकपोना रोम यम्मियान पनीर बटर मसाला वो होटल एपी सेवाो अदस्ट अद्वे नम्बर से चपाती पुरोटा पूरी नानुक रोम टेस्टा नहीं ट्रे पड़ी पांग रोम कमियान इनक्रीडियंटा ट्रे पड़ी पे कमेंट शेर पड़ूंग அதுக்கு முன்னாடி அச்சுமா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் கிர ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதில் அதுக்கு வந்து நம்ம ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு தக்காளி போடுறோமோ கிரேவி வந்து அவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா திக் கிரேவியாக கிடைக்கும் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்கிடுங்க அவ்வளவுதான் இதுக்கு தேவையான மசாலா இது நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வந்துருங்க நல்லா ஸ்மூத் பேஸ்டா இருக்கணும் நல்லா ஃபுல்லா அரைச்சு எடுத்து வந்துருங்க பன்னீர் எடுத்துக்கலாம் இது 200 கிராம் அளவு இது வந்து கட் பண்ணிடலாம் இதை வந்து இந்த சைஸ்க்கு வந்து வெட்டி வச்சிருக்கங்க அப்பதான் குழம்புல போடும்போது அந்த மசாலா எல்லாம் எரிஞ்சி டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கு வச்சு 50 கிராம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ வந்து அரை வெங்காயத்தை வந்து chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க எண்ணெயிலே போட்டு வதங்கினா தான் மேலே வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நல்லா இருக்கும் கலர் பார்க்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம அதை சேர்க்கிறது இப்போ வந்து அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா எண்ணெயில நல்லா வேகணும் மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும் போய் எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பன்னீர் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும் மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பன்னீர் துண்டுகளை வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ வந்து பன்னீர் துண்டுகளை வந்து ஆட் பண்ணிடலாம் மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் மசாலாவோட வந்து பன்னீர் டேஸ்ட் வந்து இறங்கும் சும்மா லைட்டா கிண்டி விட்டுக்கங்க இல்லைன்னா பன்னீர் வந்து உடஞ்சு போயிடும் ரொம்ப நல்லா கொதிக்குது இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது சும்மா லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி புரோட்டா நானுக்கு வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அச்சுமா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணி வச்சுக்கோங்க